என்ன பாக்கத்தானே வந்த? ஓஹோ, வள்ளி பாக்க போறேன். ஏய், இந்தா நீ அங்க போக கூடாது. விருஞ்சிராச மகன் அங்க வரப்படும். நீ அவனை பாத்துடுவ. எல்லாம் எனக்கு தெரியும். மெல்லே ஒன்னே குடுத்துறேன். எனக்கு வெக்கமா இருக்குது குட்டியனா, கல்யாணம் ஆகட்டும். கண்ணா நானே பண்ண தான் குடுப்பியா? ஆமா சரி. சரி. வள்ளி வள்ளி அண்ணன் கிட்ட மாப்பிள்ள மண்ணுண்டே தயார். அடிபட்டாலும் பரவாயில்ல. இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்காவது வள்ளிய கண்டனே. அதுதான் இல்ல, அங்க போறது தோழி. அப்படியானா நான் வள்ளிய பாத்துட்டு வரேன். இப்ப போக வேண்டாம், இன்னொரு சமயம் பாத்துக்கலாம். ஏத்தான் நீங்க இங்க தங்குறீங்களே, உங்க அத்தை வீடு. அந்த அத்தைக்கு ஒரு பொண்ணு கூட இருக்காமே, அந்த பொண்ணு ஏன் நீங்க கட்டி கூடாது? சரிதான் சரிதான், அந்த பொண்ணுக்கு உங்களை கண்டா பிடிக்காது போல இருக்கு. பிடிக்காதா? எனக்கு பிடிக்காத அவளை. என்னவா அங்கே பொன் குழந்தைகள்லாம் ஆயா லோட்டிட்டு இருக்காங்க, நீ போக கூடாது. நான் போகலாம். அடடே, அதென்ன நீ போகலாம் அப்படின்னா? நீ ஆம்பளையா பொம்பளையா வந்தவனி யா சொல் அண்ணே? ஆம்பளையா பொம்பளையா வந்தவனி யா சொல்? ஆம்பளையானால் அப்படி போ, பொம்பளையானால் இப்படி வா. ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாது, வேலை சமயம் கட்டு காவல் கவனியாது, உள்ளே செல்ல எனக்கு மட்டும் அனுமதி உண்டு. அதுதான் இங்க நடக்காது. நீ என்ன ஆகாசத்துல இருந்து குதிச்சு வந்துட்டியோ? இல்லை, ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்தேன். இரு, ஆகாசத்திலிருந்து இறங்கி வந்தியா? அண்ணே, என்ன நீ ஆகாசத்திலேருந்து இறங்கி வந்தேன்னு சொன்னிய? அப்படின்னா உனக்கு இறக்க எங்க இறக்க? இறக்க என்ன இது இல்லை நான் நினைச்சுக்கிட்ட. நான் தேவலோகம், என் பெயர் நாரதர். நீ எந்த நாரதர்? திரிலோக சஞ்சாரி நாரதர், பிரம்மபுத்திரர் நாரதர். அதுக்கு தான் கேட்டேன், அந்த கலகக்காரன் நாரதர் நீ இல்லையே? கலகக்காரன் என்றும் உலகத்தில் சிலர் உண்மை அறியாமல் கூறுவார்கள். மூவுலகத்திலும் நாரதர் ஒருவர் தான். போ, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பாவம், நாரதர்னு பேர் வாங்கினவங்க இந்த லோகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. அது உனக்கு அண்ணே 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 நில்லு நில்லு நில்லு. என்ன நான் பேசிட்டே இருக்க, நீ பாட்டி வந்துட்டிய, அப்புறம் எனக்கு கோபம் வந்துடும் தெரியுமா? சுவாமி, அவன் ஒரு மாதிரி. ஆமா ஆமா ஆமா, வாருங்க. மெல்லி, ஏன் குட்டி என்ன? வா சும்மா அண்ணாட்டு அண்ணாவா உனக்கு நான்? ஏன் குட்டி ராஜா? அப்படி கேட்டாலும் சொல்லுவேன், இந்த கிள்ளி போன்றது வள்ளி வான்றது. இது என்னமா? அவரு முனீஸ்வரனா? ஐயோ முனீஸ்வரனா? ஐயோ, என்கிட்ட நாரதன்னு பொய் சொல்லிவிட்டானே. நீ அங்க போவாத, உன்னை எங்கயாவது முழுங்கிட போகுது. அங்கிச்சு போனாலும் போகட்டும், நாம ஓடிப்பிடுவோம். வா வா. இல்ல இல்ல, அவரிசியா? அவரே அப்படி சொல்லப்படாது. சபிச்சுடுவாரு. சபிச்சிருதுன்னா? அவர் ஏதாவது சொன்னா அப்படியே ஆயிடுமா. சர்வாபீஷ்ட சித்தி ரஸ்து, சீக்கிரமேவ விவாக பிராப்தி ரஸ்து. நீ பிச்சிட்டினா அது கட்டாயம் நடந்துடும்ல. பிச்சு விட்டாலா? அதான் பிச்சருது இல்ல பிச்சருது. நீ மரமா போ, மட்டையா போ, கண்ணாளமா போ அப்படின்னு பிச்சருது இல்ல அது. சபிப்பது இல்ல இல்ல, இது ஆசீர்வாதம். ஐயோ, அப்படின்னா சபிக்கலையா? நடக்காதே. சாமி சாமி, சபிச்சிடுங்களே சபிச்சிடுங்களே. நாரதர் சொல்லிவிட்டால் போதும், நடந்தே தீரும். சபிப்பதென்பது கோபத்தில். அம்மா, நீ யார்? அது என் தங்கச்சி வள்ளி. நீ? நான் அதுக்கு குட்டி நாச்சி கிள்ளி. சுவாமி, நாங்கள் சிற்றூர் வேடுவரசன் நம்பியின் மக்கள், எழுவர் அண்ணன்மார். நான் ஒரே மகள். வேடுவரசன் நம்பியின் மகளா நீ? இதன் தங்கையா? பெற்ற மகள் அல்ல, வளர்த்த மகள். கந்தனருளால் என்னை வள்ளிக்கிழங்கு தோட்டத்தில் கண்டெடுத்தார்களாம். இது வந்து விஷயம் விளங்கிவிட்டது. என்ன விஷயம்?
தனிமரமாய் நிற்பதின் காரணம். யார், நான் தானே? ஆமா ஆமா ஆமா. உன் விஷயம் அல்ல. அடாடாடாடாடா, பாவம், பெற்ற தாயும் தந்தையும் இருந்தால் உனக்கு இந்த தாழ்வு வருமா? காலாகாலத்தில் உன் கல்யாணம் ஆயிராதா? சமி சமி சமி, உனக்கு ஏதோ நல்ல காலம்தான். அது சொரூபத்தை காட்டாம சும்மா நிக்குது. என்ன? ஆமா, கண்ணாளம்னு பேச்சு எடுத்தா எல்லாரையும் கடிக்குது, அடிக்குது, உதைக்குது. ஒத்துரையும் கண்ணாளம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரே பிடியா பிடிக்குது. வள்ளி, உண்மைதானா? எப்பொழுதும் கல்யாணமே இல்லாது கன்னிசையா இருப்பதாய் உத்தேசமா? இப்பொழுது வேண்டாம், பின்ன எப்பவோ காலம் வந்தால் நடக்க வேண்டியபடி நடக்கிறது. காலம் வந்திருப்பதால் தானே நாரதர் வந்திருக்கிறேன். சமே, அப்படின்னா நீயே கட்டிக்கு சாமி. அறிந்தே, அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறதே. வாஸ்தவம் தேடி தெரிந்து உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் ஏற்ற கணவனை தேர்ந்தெடுத்து இந்த நம்பிராஜன் நிச்சயிக்காமல். சாமி, முனிசூரனே, அட பிச்சுடுவார் இவரு. அதானே நம்ம அப்பாவுக்கு எல்லாம் தெரிவிக்கிறார் இவரு. நான் அப்பவே வேண்டான்னு நீ உள்ள கூட்டாந்துட்ட. சமி, நீ இங்கே இரு, நான் போய் எங்க அப்பாவை அனுப்புறேன். எதுவானாலும் நேர்க்க பேசுக. வள்ளி, ஒரு அரிய வஸ்துவை கண்டால் உரிய இடத்தில் சேர்ப்பது என் கடமை. நீ கன்னிகை என தெரிந்தவுடன் சகல விதத்திலும் உனக்கேற்ற கணவனை தேர்ந்தெடுத்து நிச்சயித்து முடிவு செய்து விட்டேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால்? நடக்க வேண்டியதைத்தான் நினைப்பேன், நினைத்ததை நடத்தியே முடிப்பேன். புரியா? நாரத நினைத்து தவறியது நாளது வரை இல்லை. யாருக்கும் அடித்திருக்கும் விதிக்கீடாக மதி. ஆம், உன் விதிக்கீடாக எனக்கு மதி தோன்றிவிட்டது. வரன் யார் தெரியுமா? தெரியவே வேண்டாம். ஏன்? இருவருக்கும் இன்சிரமம். வள்ளி, வரனின் பெயர் உன் காதில் விழ வேண்டியதுதான். என் பாதங்களில் பணிந்து கெஞ்சுவாய். நானா? வள்ளியா? எல்லாத்தினையும் என்ன வேண்டாம். நிச்சயமா? சத்தியமா? நமோ நமக. நமோ நமக. நாரதரே, நல்ல சமயத்தில் வந்தீர். குமரா, என்ன இது? தெய்வ குஞ்சரியோடு இருக்க வேண்டிய சமயம் தனிமையா இருந்து தியானம் செய்வது. தெய்வ குஞ்சரி என்னை தனியை விட்டு தவம் செய்கிறாய். நான் மயில் மீது உட்கார்ந்து சிவமே என்று தியானம் செய்கிறேன். தந்தையை துதிக்கும் போதே எனக்கு சந்தேகம்தான். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்தே தமது அம்மா மகாவிஷ்ணு இருவரை மணந்திருப்பது. நாரதரே, அது நியாயம், அவசியம் என்றே தோன்றுகிறது. அப்படி உட்கார்ந்து பேசுவோம். உட்கார அவகாசம் இல்லை. நித்திய கடமையை நிறைவேற்ற பூலோகத்திற்கு சென்று வள்ளிமலை சாரலில் தங்களது சன்னிதானத்திற்கு செல்லும் மார்க்கத்தில் நான் கண்டேன். என்ன கண்டீர்? ஒப்புயர்வற்ற ஒரு ஒரு கனி. கனியா? நாரதரே, கனி என்றீரா கன்னி என்றீரா? கூறியது எதுவாயினும் கன்னிகைதான். பெயர் வள்ளி, மான்மகள். மான்மகளா? அம்மான்மகள் தமது அம்மான் மகள். அம்மான் மகளா? ஆம், தமது அம்மான். திருமாலின் வாமனாவதாரத்தில் அவரது கண்களில் இருந்து அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற இரண்டு கன்னிகையர் தோன்றினர். தேவாசுர யுத்தத்தில் அவர்கள் தம் மீது காதல் கொண்டு கடும் தவம் புரிந்து மனம் செய்து கொள்ள விரும்பினர். தாம் சம்மதித்து தேவ குஞ்சரியாம் அமிர்தவல்லியை மணந்தீர். சுந்தரவல்லி வள்ளிமலை சாரலில் மான்மகளாய் பிறந்து வேடுவ மரபில் வள்ளியாக வளர்ந்து வருகிறார். நாரதரே, நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினீர். இப்பொழுதே சென்று மனம் புரிந்து கொள்கிறேன். தன்னி நானே. ஓர் பிரார்த்தனை. என்ன? தங்களது திருவிளையாடலில் வீரரசம் மிகுந்தும் சிங்கார ரசம் குறைந்தும் இருப்பதால் தாங்கள் வள்ளியை மணப்பதில் சிங்கார ரசம் ததும்பும்படி திருவிளையாடல் புரிந்து ஆட்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அப்படியே ஆகட்டும். மற்றும் ஓர் வேண்டுகோள். வள்ளியிடம் தங்களை பற்றி பேசும்போது அவள் என்னை வரைகடந்து பேசிவிட்டாள். முருகன் உன்னை சிறையெடுக்கும்படி செய்கிறேன் என்று அவளிடம் சபதம் செய்து விட்டேன். அப்படியா? சரி, சபதம் நிறைவேறும், சந்தோஷம்தானே? நாராயணம். நாரதரே, பார்த்தீரா? தங்களை வணங்கி விட்டு போகலாம். ஏதோ கல்யாண அவசரம். கல்யாண அவசரம்? அண்ணாச்சே, அண்ணாச்சே, கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் அவசரமா ஊருக்கு போயிட்டு வரேன். உனக்கு என்னடா ஊர்ல வேலை? கிள்ளி, நம்ம வள்ளிய பாக்கிறது வந்தானே அந்த விருந்திராஜ மகன், அவன் நீங்க வர சொல்லியே? அவன் தான் இங்க வரேன்னா, நான் கூடாதுன்னுட்டேன். அப்புறம் நீ அங்க வா அப்படின்னா அதுக்கு தான் போறேன். சுப்பமா விட்டுருக்க கிள்ளி.
அந்த சுப்பம்மாவ தான் எனக்கு கொடுக்கறேன் கொடுக்கறேன்னு வேண்டினாங்க. நான் தான் கட்டிக்க மாட்டேன்ட்டியா? இல்லடா. சுப்பம்மா கட்டிக்க மாட்டேன்டா. நம்ம அப்பாடா அப்ப என்ன அண்ணாச்சு, எது கடித்தாலும் நம்ம அப்பா வாணா வாணாங்கிறது. நாம ஏழு பேருமா சேர்ந்து அப்பா வாணான்னு. சரி பார்ப்போம். நான் வரட்டுமா? சீக்கிரம் வந்துடு. சரி. ஏன் பயப்படுற? மாலைய போடு. எவனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போற? போடு. அந்த பக்கம் பா. மரியாதை கட்ட மடையா. அதே கிள்ளி, நீ எனக்கு ஒண்ணே வந்துட்டியா? சுப்பமா இப்படி வா. மடையனாவே அவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், தெரியுமா கிள்ளி? யாரா நீ? சுப்பம்மா. புரிஞ்சு போச்சு விஷயம். புரிஞ்சுதுண்ணே. யார் இவன்? இவன் யார் சொல்லு. எனக்கு தெரியாது தான். அவன் யாரா? முட்டா பைய. முட்டா பையதா? நானா? பின்ன பின்ன ஓ, அவன் போயிட்டானா? சரி, இந்த பத்தியா இதுதான் பொண்ணு. அடடு, ரொம்ப அழகா இருக்காளே, நீ கட்டிக்கோ. வள்ளி, அத நீ கட்டிக்க. நானா? கட்டிக்கலாம். அதுக்கு மார்க்கம் என்ன மச்சுனா? போக்கிரி வள்ளி என் பொஞ்சாதியாய் வர. மார்க்கம் என்ன மச்சுனா? மார்க்கம் இருக்குது. இருக்கா மச்சினா? மார்க்கம் இருக்குது. உன் மாமன் மகளை நான் மனம் செய்த பின்னாலே அதுதான் கட்டிக்கோன்னு சொன்னனே. அப்ப சரி, நீங்க தானே இரு, நான் போய் மெதுவா பேசி பாக்குறேன். ஒண்ணும் இல்ல, ஒரு பூனை என்ன துரத்திட்டு வந்துச்சு. பூனையா? பூனை பூனை. அங்க பிடிச்ச ஓட்டம் இங்க வந்துதான் நிக்கிறேன். அண்ணே, அப்பாட்ட போனா இங்க வந்து நிக்கிறியா? என்ன மானம் கண்டேன். மானம் உன்னை துரத்திட்டு வந்துச்சா? இல்லை, நான் அதை துரத்தி கொண்டு வந்தேன். அதானே கேட்டேன் அண்ணே. இதான் அங்கிச்சி வள்ளி. ஓஹோ, நீ யாருன்னா? அத்தை மகன். அத்தா மக்க? அப்ப அங்கிச்சி அம்மான் மகள். அத்தா மக்க அம்மா மக. அப்ப நானாரு? தெரியும் 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 தெரியும். அங்கிச்சி, உன்னை இவன் கட்டிக்கணும்னா நான் முடியாதுன்னுட்டேன். அப்புறம் கண்ணாலம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும். அது வேணுமா செஞ்சு பாப்பா? வாண்ணா. அப்ப வரமாட்டியா? வரமாட்டேன். ஓ, மாப்பிள்ள முடுக்கு. இல்ல இல்ல இல்ல. அப்ப சரி, நீ இங்க தானே இரு, நான் போய் அப்பாவை கூட்டியாரேன். எல்லாத்தையும் நேருக்கா பேசி முடிச்சுக்குவோம். அண்ணே, அத போய் தொட்டுக்கிட்டு வைக்க போறேன், அப்புறம் காதியும் கெட்டு போகும். நான் சொன்னது காது கேட்டுதா? சரி. என்ன சும்மா அழுதுகிட்டே இருக்க? எழுந்துரு. அம்மா, அத்தா வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க போறாராமே, அப்புறம் எங்கேது என்னம்மா? எழுந்துரு. அப்படி ஒண்ணு நடக்காது. வள்ளி ஆவது அவனுக்கு கொடுக்கறதாவது. போனாவா? இன்னும் பூஜை பண்ணலையம்மா. உன் பூஜைய நீங்க. மறுபடியும் பூஜை செய்ய இங்க வந்துதானே ஆகணும். சாமி சாமின்னு கட்டிக்கிட்டு அழுதிய, இப்ப என்ன ஆச்சு? சாமி சாமி அது, அதை இப்பவே உடைச்சு விடுற. வேண்டாமா வேண்டாமா, நீ சும்மா இருமா. கருணையே இல்லாத அந்த கடவுள் இங்க இருக்கவே கூடாது. நம்பினவங்களை நாசம் பண்ற நீ ஒரு தெய்வமா? சுப்பம்மா பயப்படாதே, நான் தான் சாட்சாத் சுப்பிரமணிய கடவுள். உனக்கு காட்சி அளிக்க வந்திருக்கிறேன். சாமி. பெண்ணே, இந்த கிள்ளி. ஓ, இல்ல இல்ல இல்ல, சுப்பிரமணியர் சுப்பிரமணியர். ம்,
என்ன யோஜனை பண்ற முருகா? எல்லா பக்தர்களும் உன்னை கும்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு உன்னை உதைக்கணும்னு ஆசை வருது. ஐயோ, உதையா? ஆமா முருகா, இனி பக்தர்களை இந்த மாதிரி ஏமாத்தாத. இல்ல இல்ல, ஐயோ இல்ல 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 கடவுளே. ஓப்பமா, ஐயோ ஐயோ, நான் முருகன் இல்ல, ஐயோ நான் கிள்ளி கிள்ளி. ஓயோ, எங்க ஓடுற? நீ கடவுளே தான். ஐயோ ஐயோ, நான் கடவுளே. சுப்ரமணியா, ஐயோ நான் கிள்ளி. ஐயோ ஐயோ, மெல்லிய என்ன இப்படி பயந்து ஓடி வர்ற? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. அதடா இதப்பா, என்ன ஏன் பயப்படுற? பயம் இல்லையே? ஒண்ணு இல்ல, உன்னை பாக்கலாம்னு இங்க வந்தேன். நீ இல்ல, ஆம்பளை இல்லாத வீட்டுல நான் இருக்க கூடாது. இல்ல அதான் போறேன். அதான் வந்துட்டேன். அப்புறம் என்ன? ஓ ஆமா ஆமா, நீ வந்துட்டீல்ல. என்னப்பா உட்காரு. என்னமோ என்ன, எனக்கு ஒண்ணும் புரியலையா? ஒண்ணு இல்ல ஒண்ணு ஒண்ணு இல்லையே. அதான் அதான் வேணாம் எனக்கு. கிள்ளி, வள்ளி வள்ளின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். வெளியே பார்க்க முடியலையாப்பா. இதுக்கு ஒரு மார்க்கம் பண்ண மாட்டியா? இதுக்கு மார்க்கம் இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? என்னது? வள்ளிக்கு சுப்பிரமணியர்னா ரொம்ப ஆசை. அதனால நீ சுப்பிரமணியர் மாதிரி வேஷம் கட்டிட்டு அங்க வந்துடு. அங்கேயே இருந்துக்கலாம். பள்ளி கூடவே? ஆமா, ஆமா. அங்க ஒரு கைட்டு பையன் இருக்கான், அவனை நான் பாத்துக்கிறேன். வளர்த்து பையனா நான் கூட தான் பாத்துக்குவேன். அப்புறம் மெதுவா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். மரியாதையை நடக்காவிட்டால் மண்டை உடைந்து விடும். அஜயோ, தாத்தாவுக்கு என் பேர்ல ஆசியா மோகமா என்னன்னு சொல்றாரு. காட்டில் பிறந்து வளர்ந்த கள்ளங்கபடம் பத்த ஜந்து, நான் விளையாட்டுக்கு சொன்னது நிஜம் என்று. மகாதேவ், நான் சொல்வது அம்பலவாணனின் ஆனந்த நடனம், சக்தியின் சதானந்த தாண்டவம். ஆமா ஆமா ஆமா, அதேதான் அதேதான் அதே. கண்ணால் பார்த்திருக்கவும் மாட்டாய், காதால் கேட்டிருக்கவும் மாட்டாய். ஆமா 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 ஆமா. ஏ தாத்தா, யார் சொன்னது? நீதான் கண்ணால பாத்துருக்க மாட்டேன், காதால கேட்டிருக்க மாட்டேன், தெரியுமா? முதல்ல ஆட்டத்தை பாரு, அப்புறமா பேசு. ஆளை பார்த்தா போறாதா? ஆளை பார்த்தா போருமா? அப்ப பாத்துக்கிட்டே இரு. அட, உனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா. ஆமா ஆமா தெரியாது, நீ பேசாம இரு. அப்ப சரி, நான் போய் எங்க அப்பாவை கூட்டிடுறேன், எல்லாத்தையும் நேர்க்கா பேசி முடிச்சுக்குவோம். குட்டினா, நான் ஒன்று பாடுகிறேன், பாடு. அதற்கு சரியா ஆடட்டும்? ஆடிட்டும். ஒப்புக் கொள்ளுகிறேன். ஓ ஒப்புக்க. தாத்தா, நீ பாடினா உங்க பாட்டி தான் ஆடணும். சரீரம், ஆமா ஆமா, பால சாரீரம். ஆமா ஆமா, சரீரம் தளர்ச்சி, சாரீரம் குளிர்ச்சி, தெரியுமா? தெரியும் தெரியும். தாத்தா, இப்ப அங்குச்சி ஆடிட்டான், நான் ஆட்கொள்ளுகிறேன். ஆடாவிட்டால் நான் ஆட்கொள்றேன். அடிக்கே, ஏ ஆடு. நான் மாட்டேன். மாட்டியா? சும்மா கத்த வச்சே காட்டு. தாத்தா கிட்ட பயப்படாத, நான் இருக்கேன். வா. அஞ்சே அஞ்சே அஞ்சே, நான் குட்டினா இல்லையா? அவன்தான் சுப்பம்மா அத்தை மக்கல்ல. அவன் சுப்பிரமணியர் மாதிரி வரையினான். சுப்பிரமணியர் மாதிரியா? சுப்பிரமணியர் மாதிரி வரையினான். தான் சரின்னுட்டேன். அதோ வந்துட்டான் வந்துட்டான் பாத்தியா. அவனை அங்கேயே இருக்கு சொல்லிட்டு நான் போய் உன்னை அங்கச்சின்னு கூப்பிடுறேன், நீ அப்ப ஓடி வந்துடு. நீ வேணுமா பாரு இன்னைக்கு அவனை, அப்படி பாரு. தாத்தா தாத்தா, நீங்களும் வாங்க, ஒரு வேடிக்கை. என்ன? சுப்பிரமணியர் வந்திருக்காரா? சுப்பிரமணியர் வந்திருக்காரா? அது என்ன சுப்பிரமணியர்? அவர் ஒரு சுப்பிரமணியர். அவர் ஏன் இங்க வந்தார்? அது சுப்பிரமணியர்னா எனக்கு நீங்க வாங்களே சொல்றேன். ஐயோ, சீக்கிரம் வந்து தொலையே. வள்ளியா காணமே? தான் இரு. சுப்பிரமணியம் அப்படி
அப்படியே இருக்கு. சரி நீங்க தானே இரு, நான் போய் அங்கச்சியை கூட்டிறேன். அங்கச்சி அங்கச்சி, இவர் தான் நம்ம கொல தெய்வம் சுப்பிரமணியர். அப்படியா, நீ யாரப்பா? தெரியலையா எங்க தலைய எத்தனை இருக்கு? கைய பாரு. ஓஹோ, நீ கிழவே, உனக்கு கண் தெரியாத பத்தா? நான் தான் கைலங்கிரி வாசனுடைய ஏகபுத்திரன், குமரன், முருகன், வேலன். அவருக்கு இப்படியும் ஒரு குழந்தையா? சரி சரி. ஐயா, குமர முருக வேலனே, உமக்கு எப்படி திடீரென்று ஐந்து முகம் அதிகமாயிற்று? திடீர்னு வரல, எனக்கு எப்பவும் ஆறு தலைதான். அது காரணம் உண்டு, சொல்றேன் கேளு. எருமயிலேறி விளையாடு முகம் ஒண்ணு, ஈசானுடன் ஞான மொழி பேசும் முகம் ரெண்டு, கூறும் அடியார்கள் வினை தீத்த முகம் மூணு, குந்தூருபா வேல் வாங்கி நின்ற முகம் நாலு, மாறுபட சூறாரைவா தைத்த முகம் அஞ்சு, வள்ளி உன்னை மனம் புரிய வந்த முகம் பாரு. வள்ளி, ஏன் தூரத்துல இருக்கிறேன், இப்படி பக்கத்துல வா. அடே கிராதகா, நில். கிழவா, என்ன அப்படி கைய காட்டுறேன், எண்ணி பாக்குறியோ பார். ஒண்ணு, தலை, சாமி சாமி, நீ யாரோ மகான் தெரியல எனக்கு, நான் தெரியாம செஞ்சு விட்டேன் விளையாட்டு புத்தி, மன்னிக்கணும் சாமி. சும்மா இருப்பா, நான் இதை விட அதிகமா அனுபவிச்சாச்சு சுவாமி. அடே பாரகா, ஓ, உன்னை நான் சபித்திருப்பேன், உனக்கு மனைவியாக போகிறவள் என்னுடைய பக்தை, ஆகையால் நீ தப்பினாய், ஓடு. தப்பி நாய் ஓடு. இந்த மாப்பிளையும் பொண்ணும் அக்னி சாட்சியாக மணந்து கொள்ள போகிறார்கள். இவர்களை நமது குமர கடவுள் காப்பாரார். ராஜ்ய கட்டப்பா. முர மாப்பிள வந்திருக்கேன். சுப்பமா முர மாப்பிள வந்திருக்கியா? பெண்ணு மானா மறுகிற போது கவனிக்காம இப்ப முறை கொண்டாட வந்தியா? தள்ளுங்க வெளியே. தாலிய கட்டப்பா. நீ கட்டி என்ன தேடுற? என்னப்பா தேடுற? என்ன தேடுற? தாலிய காணுமே. பாருப்பா, நல்லா தாலிய காணுமே. என்ன கல்யாணம், அபசகுனம் பிடிச்ச பய? தாலிய காணவா? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. நீ எங்க போற? தாலிய தவற விட்ட மாதிரி என்னையும் கை விட்டுடுவேன். அம்மா, இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? வேற எந்த மாப்பிளை போய் தேடுறது? தேட வேண்டாம். போடா. இந்தாம்மா. பரவாயில்லம்மா, நான் அவரை தான் கட்டிக்குவேன். அப்படி சொல்லு, அது கடவுள் ஆக்கின. இந்த இது வந்துட்டேன். போடா போடா போடா. யாரும் நினைச்சாது என் முறை பொண்ணு தெரியுமா? நான் தான் அதை கல்யாணம் பண்ணிக்க வேணும். நீ எந்த பயில நாம ஆடுவான் அவசரத்துல? போச்சாத்தா, கையா பாருனா அங்க எங்கயோ பாக்குறிய. கைதானே பாக்குறேன் குட்டினா. உன் பெண் ஜாதி பத்தினியா இருப்பா. வானம் தாத்தா வானம், என் பொஞ்சாதி பட்னியா இருந்தா
பாவம் செத்து போயிட மாட்டாளா? பட்டினி அல்ல குட்டி அண்ணா, பட்டினி. உன்னோட ஆசையாய் பேசி பிரியமாய் முத்தம் கொடுத்து. தாத்தா தாத்தா தாத்தா, எனக்கு எப்ப தாத்தா கண்ணால் ஆகும் சொல்லு தாத்தா சொல்லு. எனக்கு ஆகும்போது. உனக்கு என்ன ஆகும்போது? கல்யாணம். யாருக்கு? வள்ளிக்கு. அதுக்கு எப்ப கண்ணால் ஆகும்? அடிக்காத அடிக்காத, பொறு 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 பொறு. அதன் கையை பார்த்தால் சொல்லிவிடலாம். பார்த்தா சொல்லுடியா? ஆமா. சரி சரி. அவருக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தா போல. அது நழுவி வாயில் விழுந்தா போல். அடடே, பழம் நழுவி பால விழுந்து அது நழுவி வாயில விழுந்தா என்னவா கசக்குத? வள்ளி வள்ளி வள்ளி, இதுக்குல ஏன் இதுக்கு ஏன் இதுக்கு தொடாமல் பார்க்க வேண்டும். வா வா வா. சரி சரி சரி. தாத்தா தொடாம பாரு, அப்புறமா சொல்லு. கல்யாணம்னு பேச்சு எடுத்தா உன் கூணு நிமிந்துடும். நடப்பதில் இருந்தே தெரிகிறது. ஜாகிரத. குருபலம் வந்து விட்டதே. எங்க 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 வந்துருக்கு தாத்தா? எங்க எங்க? இன்றைக்கே கல்யாணம் நடந்தாக வேண்டுமே. ஐயோ, அப்படின்னா மாப்பிள்ள இந்த லோகத்தில் இல்லை. பின்ன எந்த லோகத்துல? யமலோகத்திலயா? தேவலோகத்தில். தேவலோகத்திலா? ஓ நாரதரா, அன்னைக்கே சொன்னேன்ல நானே. எல்லாம் எனக்கு தெரியும். மாப்பிள்ளை இங்கேயே இருக்கிறார். இங்கே இருக்கலாம். ஆமா தாத்தா. என்ன தாத்தா, அங்குச்சி நீ நானு நாலே பேர் தானே இருக்கோம். அப்படின்னா நானா மாப்பிள்ள? ஏன் நான் என்றுதான் வைத்துக்கொள்ள. அந்த பித்துக்குளி தாத்தாவோட? அது நான் இல்ல, என் தகப்பனார். இருக்கும் இருக்கும். ஒன்னா பார்த்தே உங்க அப்பனையும் சொல்லிடலாம். குட்டினா, உன்னை பார்த்தா உங்க வம்சமே தெரியுது. அடா என்ன எல்லாம் சிரிக்கிறீங்க? என்ன சுண்டலா கொடுக்குறாங்க உங்களுக்கு எல்லாம்? அப்புறம் தான் போங்க எல்லாம் வெளியே. என்ன கை? அடா என்னமோ, இந்த தாத்தாவை கண்டு அதென்ன ஆனை கண்டா பயந்து ஓடுவியா? குட்டினா, எதை கண்டு? புரியலையே. தெரியல குட்டினா. ஏதாவது ரெண்டு பக்கம் வால் இருக்கு பாரு. வால் ரெண்டு பக்கம் வாலா? பானை பானை இல்ல பானை. ஓஹோ, யானையா? பேர் சொல்ல பேர் சொல்ல பேர் சொல்ல. அது பேர் சொன்னா இப்படி, அது நேரா பார்த்துட்டா ஒரே பயம். கிட்ட நிக்கிற ஆளை சேர்த்து கட்டி பிடிச்சுக்கின்னு அம்மடி கண்ணை மூடிக்கும். அது போன பிறந்தாலும் உடுக்கப்பா. சரிதான் குட்டினா, மதம் கொண்ட யானையை மண்டி போட செய்யும் மந்திரம் எனக்கு தெரியும். அடடே, உனக்கு தெரியுமா? அப்படின்னா அங்கிச்சு கொஞ்சம் சொல்லி கொடுத்துறேன். பாவம், அது ரகசியமாய் உபதேசம் செய்ய வேண்டும். தனியா வரட்டும், தாராளமாய் சொல்லி கொடுக்குறேன். ஓ நான் போயிடுறேன், நீ மந்திரம் சொல்லி கொடு. சரி வள்ளி. மந்திரம் சொல்லியாச்சா? அட நீ மந்திரம் கேட்டுக்கல. எனக்கு ஒண்ணு அந்த மந்திரம் வேண்டாம். பைத்தியம். வேண்டாமா? பைத்தியம். தாத்தா நீ ஒண்ணுக்கும் யோசனை பண்ணாதே. நான் போய் எங்க அப்பாவை கூட்டிடுறேன். எல்லாத்தையும் நேர்க்கா வச்சு பேசி முடிச்சுக்குவோம். சரி. இக்கிழக்கோலம் பூண்டு அலைய செய்து வேடிக்கை பார்க்கிறீர். உண்மை தானே தேடி ஓடி வருகிறேன். கழுகாஜலத்திற்கு ஓடி வந்து கிழவனாக்கினீர், இங்கே ஓடி வந்தது எதற்கோ? ஆயா பழமா? பழமா இருந்தால் கிழமை காண்பேனா? படிக்கு படி விக்கிரம். நான் அப்பொழுதே நினைத்தேன். என்ன? ஆனால் பிரம்மனை சிறையிட்ட பாலசுப்பிரமணியனை, தந்தைக்கு உபதேசம் செய்த கந்தனை, இந்த விக்னேஸ்வரன் என்ன செய்ய முடியும் என்று விட்டு விட்டேன். விஷயம் என்ன? பிரமாதம் ஒன்றும் இல்லை. நீர் புறப்படும் பொழுது அருகில் இருந்த அண்ணாவை கொஞ்சமும் கவனியாமல் புறப்பட்டு விட்டீராம். அதனால்? அதனால் அவர் கோபித்து கொஞ்சம் வேடிக்கை காட்டுகிறார். இதற்கு என்ன செய்வது? என்ன செய்வது? ஒருவேளை மன்னிப்பு கேட்டால்? நாரதரே, நான் இந்த சமயத்தில் எதற்கும் தயார்.
நல்ல சமயத்தில் ஞாபகம் மூட்டினீர். நாரதர் வருவது நல்ல சமயத்தில் தான், நல்ல சம்பவத்திற்கு தானே. நான் வரட்டுமா? சரி. அபயசம் கொடு. ஐயோ தாத்தா, தாத்தா, அது இங்க வர வேண்டாம். வேண்டாமா? சரி. யானே, வள்ளி பயப்படுறா, கொஞ்சம் உட்காரு. வள்ளி பாத்தியோ இல்லையா பாரு. சபாடா, பானை இனிமே இங்க வராது. மற்ற மந்திரங்கள் எனக்கு பலிக்காது. மகா மந்திரத்தை உபதேசம் செய்வதானால் தான் மனத்தை பற்றி யோசிக்கலாம். வள்ளி, மனம் முடியட்டும், மறுக்ஷணமே மந்திரோபதேசம். தாத்தா, மந்திரோபதேசம் முடியட்டும், மறுக்ஷணமே பாரு. என்ன அப்புறம் தெரிகிறது? சரி. யானையை கண்டு பயந்த உன்னை கண்டு இனி யானை பயப்படும். பயமா? மனதில் பயம் இருந்தால் மந்திரம் பலிக்காது. பயப்படாமல் வா. யானே எழுந்திரு, எழுந்திரு. யானே எழுந்திரு. யானே தாத்தா வரட்டு. யானே நில்லு, நில்லு. ஐயோ யானே நில்லு. வரட்டு, விடாதே. தம்பி, இனிமேல் என்னால் ஓட முடியாதப்பா. அண்ணா, இந்த சமயத்தில் கைவிட்டு விடாதீர்கள். எனக்காக கொஞ்சம் சிரமத்தை பொறுத்துக் கொள்ளுங்க. யானே என்ன செய்யற? அண்ணா, யானையா மாறுங்கோ. விடாதே. வள்ளி, வள்ளி, யானை எனக்கு சொல்லு. யானே நில்லு. தாத்தா, நீங்கள் யானையின் மீது உட்காருவீர்களோ? வள்ளி, மத்தகத்தின் மீது உட்கார்ந்து பற்பல வித்தைகள் செய்யும் சித்தம். வாலிபத்தில் விளையாடி இருப்பீர்கள், இப்பொழுது ஏற்றி உட்கார வைத்தால் தைரியமாய் உட்காருவீர்கள்.
நானாக உட்கார வேண்டும். அவ்வளவுதானே? பார் யானே, நான் உட்கார வேண்டும். மாட்டாயா? வள்ளி, உன் உத்தரவின்றி என்னை உட்கார விடாது. உத்தரவிடு. சரி யானே, தாத்தாவை ஏற்றுக்கொள். அண்ணா, மன்னிக்க வேண்டும். வேகமா கிடுகிடுன்னு நோடு. யானே, இந்த பொல்லாத தாத்தாவை கொண்டு போய் எல்லைக்கு வெளியில் தள்ளிட்டு வா. போ வள்ளி. வள்ளி, யானை நிக்க சொல்லு. மந்திரோபதேசம் செய்த மகானே, நமஸ்காரம், போயிட்டாங்க. வள்ளி, நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லல. கல்யாணமே வேண்டாம். வள்ளி, யானே இங்க வா. யானே இல்லை. யானே, தாத்தாவை இறக்கி விடு. யானே நீ போ, இனிமே இந்த பக்கம் வராதே. இது விளையாட்டு, எனக்கு தெரியும். இல்ல, நிஜமா உண்மையாகவா? இதில் சந்தேகம் வேற. வள்ளி, இது மோசம். அல்ல, இது ஸ்ரீ சாகசம். மோசமா ஸ்ரீ சாகசம்? மகா மந்திரத்தை மகா தந்திரமாய் அபகரித்த சுந்தரவல்லி, இது தர்மம் அல்ல. இது தர்மம் அல்ல. ஆமா, மகா மந்திரத்தை இவ்வாறு உபயோகிப்பது தர்மம். யோகி போல் வேடம் பூண்டு மோகம் கொண்டது தர்மம். ஆன வயதிற்கு இந்த ஆசை கொண்டு அலைவது தர்மம். யானையை காட்டி ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது தர்மம் இல்லை? வள்ளி, ஏன் தாத்தா? மர்மத்தை நீ அறிந்தாயில்லை. ஓஹா, என்னை நீ இன்னும் சாமானிய கிழவனாய் எண்ணுகிறாய். இல்லை இல்லை. வள்ளி, வேண்டாம். யானை, நல்ல சமயத்தில் வந்தாய். தாத்தா வரட்டி கொண்டு போ. வா, வா. போக மாட்டாய்? என்ன இது? இதுதான் புருஷ சாகசம். மகாமோசம் புருஷ சாகசமோ? இது விளையாட்டு, எனக்கு தெரியும். இல்ல, நிஜமா உண்மையாகவா? இதில் சந்தேகம் வேற. வள்ளி, இது மோசம். அல்ல, இது ஸ்ரீ சாகசம். மோசமா ஸ்ரீ சாகசம்? மகா மந்திரத்தை மகா தந்திரமாய் அபகரித்த சுந்தரவல்லி, இது தர்மம் அல்ல. இது தர்மம் அல்ல. ஆமா, மகா மந்திரத்தை இவ்வாறு உபயோகிப்பது தர்மம். யோகி போல் வேடம் பூண்டு மோகம் கொண்டது தர்மம். ஆன வயதிற்கு இந்த ஆசை கொண்டு அலைவது தர்மம். யானையை காட்டி ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது தர்மம் இல்லை? வள்ளி, ஏன் தாத்தா? மர்மத்தை நீ அறிந்தாயில்லை. ஓஹா, என்னை நீ இன்னும் சாமானிய கிழவனாய் எண்ணுகிறாய். இல்லை இல்லை. வள்ளி, வேண்டாம். யானை, நல்ல சமயத்தில் வந்தாய். தாத்தா வரட்டி கொண்டு போ. வா, வா. போக மாட்டாய்? என்ன இது? இதுதான் புருஷ சாகசம். மகாமோசம் புருஷ சாகசமோ? ஆமா. சரி, ஏத்த பெருமை தங்களுக்கே இருக்கட்டும். சந்தோஷம். சத்தியம் செய்து கொடு. சத்தியமா? என்ன சத்தியம்? கல்யாணம் செய்து கொள்வதாய். சத்தியமாய் கல்யாணம் செய்து கொள்கிறேன். நீ சத்தியமாய் கல்யாணம் செய்து கொள்வாய். என்னை நீ சுப்பிரமணியர் மீது ஆணையாக கல்யாணம் செய்து கொள்வதாய் சத்தியம் செய்து கொடு. தாத்தா, உங்களை நான் சுப்பிரமணியர் மீது ஆணையாக கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். இது சத்தியம். யானே, யானே, வள்ளி என்னை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறாள். அவளை நீ என்ன செய்வாய்? Thank you.
வள்ளி, இப்பொழுது என்ன சொல்லுகிறாய்? முருகனையன்றி மற்றொருவரை மணக்க மாட்டேன். இது சத்தியம். உயிரிழக்க பயந்து உனக்கு இசை வேணும் என்று உள்ளம் கூறிக்க வேண்டாம். யானை, அவளை இழுத்துக் கொண்டு வந்து இங்கே நிறுத்து. இப்பொழுதாவது சம்மதிக்கிறாயா? பெண்டாரம் போல் வந்து பெண்டாரத்தில் நீங்கள் கண்டாளா கட்டளை நிறைவேற்றி சொல். கனவில் மாலையிட்ட கண்டா அரியாபுரத்தில் அபயமளித்த ஆறுமுகா, அடியாளை நீ அடியுடன் மறந்தாலும் நான் உன்னை கடவும் கருத்திருந்து பிரிந்துவேன். உடன் நேற்று உன் திருவடை அடைவேன். யானை, ஆகட்டும். நான் போய் வருகிறேன். நீ நினைக்கும் போது உன்னை சந்திக்கிறேன். வள்ளி, உன்னை உயிருடன் காணப்பட்டேனே, அந்த மகான் எங்கே? அப்பா, அவர் என்னை யானை நின்றும் காப்பாற்றி மாயமாய் மறைந்து விட்டார்ப்பா. பெரிய மகான். சரி, கதிர்கள் முதிர்ந்து விட்டது. இனி நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வா, ஊருக்கு போகலாம். வா, ஊருக்கு போகலாம். முறைப்படி மணந்து கொள்ளாமல் சிறை எடுக்க வேண்டுமா? நாராயண் நாராயண் எல்லாம் இவர் சபதத்தை நிறைவேற்றத்தான். வள்ளி, நாரத முனிவரே, தாங்கள் தான் வெற்றி அடைந்தீர்கள். என் வெற்றி உன் வெற்றி தானே. நான் வருகிறேன். நாராயண் அவர்களுக்கு உயிர்ப்பிச்சு அழித்து காப்பாற்ற வேண்டும். அப்படி ஆகட்டும். எங்கள் குலதெய்வம், என் குற்றத்தை மன்னித்து கன்னியாதானம் செய்யும் பாக்கியம் எனக்கு அனுகிரகிக்க வேண்டும். அப்படியே அனுகிரகிக்க வேண்டும்.